வணக்கம். ஒன் ஆஃப் தி வியூவர் வந்து இந்த ப்ராப்ளமுடைய சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. இதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா y அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் டூ எக்ஸ், அதாவது ப்ராடக்டில் ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லிப்னிட்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வேரியபிளை வந்து u அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும், ஒரு வேரியபிளை வந்து நம்ம v அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம u அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து லிப்னிட்ஸ் தியரமில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம யூவை வந்து சைன் டூ எக்ஸ்னு சூஸ் பண்ணிக்கிறோம், வி வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வி ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும், எக்ஸ் டு த பவர், பவரில் வந்து ஒன் ரெடியூஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதாவது த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நமக்கு இந்த டேர்ம் வந்து த்ரீ இன்டூ எக்ஸ் டு த பவர் த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வி ஒன் வந்து நமக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அகெயின் வி ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு வி டூ அப்படின்னு வரும். இந்த த்ரீ மல்டிப்பிள் இருக்கிறதுனால அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட் அதே மாதிரி பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பவரை முன்னாடி எழுதிட்டு எக்ஸ் டு த பவர் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ த்ரீ இன்ட்டு டூ நமக்கு சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் டு த பவர் டூ மைனஸ் ஒன் வந்து ஒன் தான் வரும். ஸோ அதனால் நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? டு த பவர் ஒன் அது போடலனாலும் அண்டர்ஸ்டுட். அடுத்து வி டூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வி த்ரீ அப்படின்னு கிடைக்கும். இப்போது சிக்ஸ் வந்து மல்டிப்பிளில் இருக்கிறனால அப்படி நம்ம எழுதிக்கலாம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒன் வரும். அப்புறம் சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ் தான் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த வி த்ரீயில் நமக்கு சிக்ஸ் அப்படின்னு கிடச்சிச்சு, அதாவது கான்ஸ்டன்ட். இதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஜீரோ தான் வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய லிப்னிட்ஸ் தியரம் ஃபார்முலா. டி பவர் என் யூவி ஈக்குவல் டு யூஎன்வி ப்ளஸ் என்சி ஒன் யூஎன் மைனஸ் ஒன் வி ஒன் ப்ளஸ் என்சி டூ யூஎன் மைனஸ் டூ வி டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் யூவிஎன். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போது இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு வி வி ஒன் வி டூ வி த்ரீ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. யூஎன் யூஎன் மைனஸ் ஒன் யூஎன் மைனஸ் டூ தான் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து யூவை என்ன சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூ ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கான எந்த டெரிவேட்டிவ், அதாவது ஒய் ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா, அதுக்கான எந்த டெரிவேட்டிவ் நம்ம படிச்சிருக்கோம் ரிசல்ட்டில் இல்லைங்களா? ஸோ ஒய்என் ஈக்குவல் டு ஏ பவர் என் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் என் பை பை டூ. ஸோ இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போது யூஎன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏ பவர் என் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் என் பை பை டூன்னு நம்ம எழுதணும். இப்போ நமக்கு டூ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ பவர் என் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ அப்படின்னு போடுவோம். அதுவே யூஎன் மைனஸ் ஒன் வேணும் அப்படின்னா, அதாவது என் இருந்தால் இங்கே என் என் போடணும், யூ என் மைனஸ் ஒன் வேணும் அப்படின்னா என் இடத்துல என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் போடணும். அதுவே என் மைனஸ் டூன்னா என் இடத்துல என் மைனஸ் டூன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? என் மைனஸ் த்ரீனா என் இடத்துல என் மைனஸ் த்ரீன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபார்முலாவில் தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ யூஎன் நமக்கு தெரியும் அப்படின்னா யூஎன் மைனஸ் ஒன் கொண்டுல இந்த என் இடத்துல என் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என் மைனஸ் டூனா என் இடத்துல என் மைனஸ் டூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். யூஎன் யூஎன் மைனஸ் ஒன் யூஎன் மைனஸ் டூக்கு நமக்கு தெரியும் வேல்யூஸ் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி வி வி ஒன் வி டூ வி த்ரீ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒய்என் ஈக்குவல் டு யூஎன் வந்து நமக்கு டூ பவர் என் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ, அதை நம்ம எழுதிக்கலாம். பி வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோம், எக்ஸ் கியூப் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம், அதை நம்ம எழுதலாம். ஸோ யூஎன் பிக்கு நமக்கு என்ன வரும், டூ பவர் என் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ இன்டு வி வந்து எக்ஸ் கியூப். ஓகேங்களா? ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து என்சி ஒன், என்சி ஒன் நம்ம என் அப்படின்னு எழுதிக்கலாம். யூஎன் மைனஸ் ஒன் வேணும் அப்படின்னா இந்த யூஎனில் என் இடத்துல நம்ம என் மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும், டூ பவர் என் மைனஸ் ஒன் சைன் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பை பை டூ இன்டூ வி ஒன். வி ஒன் வந்து த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், அதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம், த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ அடுத்த டேர்ம் வந்து என்சி டூ. என்சி டூ அப்படின்னா என் இன்டூ என் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல். அடுத்து யூஎன் மைனஸ் ஒன் அப்படின்னா நம்ம என் இடத்துல இந்த யூஎனில் என் இடத்துல என் மைனஸ் டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டூ வி டூ வந்து நமக்கு சிக்ஸ் எக்ஸ், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார்முலாவில் அடுத்த டேர்ம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா என்சி த்ரீ யூஎன் மைனஸ் த்ரீ வி த்ரீ அப்படின்னு வரும். ஸோ என்சி த்ரீக்கு நம்ம ஃபார்முலா என் இன்டூ என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ ஃபேக்டோரியல். யூஎன் மைனஸ் த்ரீனா நமக்கு யூஎனுக்கு வந்து யூஎனில் என்ன இருக்கோ அதில் என் மைனஸ் த்ரீ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்.
v3 வந்து நம்ம 6 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ சோ அடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் 2 டம்ஸ் நான் அப்படியே தான் எழுதி இருக்கேன் பாருங்க இங்க அப்படியே நான் எழுதி இருக்கேன் இந்த சேஞ்சஸும் இல்ல ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் டம்ல வந்து இந்த 2 ஓ நம்ம இந்த 6 ஐயும் கேன்சல் பண்ணா நமக்கு இங்க 3x இருக்கும் இல்லீங்களா மத்த டம்ஸ் எல்லாமே அப்படியே தான் எழுதி இருக்கேன் இத மட்டும் நம்ம 3x னு எழுதி இருக்கோம் பாருங்க மத்த டம்ஸ் எல்லாமே சேம் தான் இங்க 3x மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அடுத்தது பார்த்தோம்னா நான் இங்கே 3 ஃபேக்டோரியல 6 அப்படின்னு போட்டிருக்கேன் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த 2n-3 வந்து எல்லா டேர்ம்லையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் காமனாக வெளியே எடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி 2 பவர் 3 வந்து மல்டிப்ளை டிவைடிங் பண்ண போகிறோம் இந்த டேர்ம்க்கு ஏன்னா நம்ம வந்து 2n-3 வெளியே எடுக்கணும் எல்லா டேர்ம்ஸில் இருந்தோம் ஓகேங்களா அப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 கியூபை வந்து நம்ம மல்டிப்ளை டிவைடிங் பண்ணணும் இப்போ டிவைட் பண்ணுறதை வந்து இதோடு நம்ம கம்பைன் பண்ணிக்க போகிறேன் அப்போது நம்ம டிவைட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு நியூமரேட்டரில் எழுதும் போது அதை வந்து 2 to the power -3 அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா அப்போ பேஸ் சேம்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் 2 to the power n-3 எழுதலாம் அப்போது இந்த டேர்மில் நம்ம 2n-3 வெளியே எடுத்துட்டால் பேலன்ஸ் வந்து நமக்கு 2³ × x³ × sin 2x + n π/2 இருக்கும் அந்த 2 கியூபை நம்ம 8 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து அந்த 2n-3 நம்ம வெளியே எடுத்துட்டால் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போது அடுத்த டேர்ம்லேருந்து நம்ம 2n-3 வெளியே எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம்லேருந்து 2n-3 வெளியே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்கொயரை வந்து மல்டிப்ளைங் டிவைடிங் பண்ணணும் ஓகேங்களா டிவைட் பண்ணுற 2 ஸ்கொயரை வந்து நம்ம இதோட கம்பைன் பண்ண போகிறோம் அப்படி நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன வரும் 2n-1 ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது 2 ஸ்கொயரை வந்து நம்ம இந்த 2 ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிறது தான் இதோட கம்பைன் பண்ண போகிறோம் டினாமினேட்டரில் இருக்கிறது தான் நியூமரேட்டரில் நம்ம எழுதுனா 2 பவர் -2 அப்படின்னு நமக்கு வரும் இப்போ பவர்ஸ் பேஸ் சேம் பவர்ஸ் ஆட் பண்ணால் 2n-3 நமக்கு கிடைச்சிரும் அப்போ பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர் இந்த டேர்மை அப்படியே நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 4 × 3 = 12 அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போதைக்கு நான் அந்த 2 ஸ்கொயரை 4 அப்படின்னு போட்டுட்டு அந்த டேர்மில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்போது அடுத்த டேர்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டேர்மில் இருந்தும் 2n-3 நம்ம வெளியே எடுக்கணும் அப்போ நமக்கு என்ன இங்கே குறையுது அப்படின்னா 2 பவர் 1 ஓகேங்களா 2 பவர் 1 நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா டிவைட் பண்ணுறத இதோட கம்பைன் பண்ண போகிறோம் அப்படி கம்பைன் பண்ணால் நமக்கு 2n-2 இங்கே இருக்குது இந்த டினாமினேட்டரை வந்து இதோட கம்பைன் பண்ணணும்னா டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டரில் எழுதும் போது 2 பவர் -1 அப்படின்னு வரும் இப்போ பேஸ் சேம் அப்படின்னா பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 2n-3 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லைங்களா இந்த டேர்ம்லேருந்து அந்த 2n-3 வெளியே எடுக்கும்போது நம்மக்கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 3 × 2 வந்து நம்ம 6 அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ நமக்கு 6x வரும் n × n-1 × 6x sin 2x + n-2 × π/2 அப்படின்னு வரும் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த லாஸ்ட் டேர்ம்லேருந்தும் நம்ம என்ன பண்ணணும் 2n-3 வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு இந்த 6x நம்ம கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம் பாருங்க லாஸ்ட் டேர்மும் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய nth டெரிவேட்டிவ் x³ × sin 2x nth டெரிவேட்டிவ் இதுதான் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ப்ராப்ளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஆல்